உங்களை எல்லாம் சந்திப்பதிலே எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி உண்டு. நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றோம். தென்னிந்திய திருச்சபை திருச்சி தஞ்சை திருமண்டலத்தின் சார்பாக நடைபெற்று வருகிற இந்த காணொளி மூலமாக நடைபெறும் இந்த வழிபாட்டிலே ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கு பெறுவது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஆனால் தயவுசெய்து எங்களை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதோ, பொது முடக்கம் அன்றிலிருந்து இன்று வரை ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட எங்களுடைய வழிபாடு காணொளியில் வராமல் இருந்ததில்லை. ஆனால் தயவுசெய்து நீங்கள் எங்களை பொறுத்து கொள்ள வேண்டும். சென்ற ஞாயிற்றுக்கிழமை காணொளி மூலமாக இந்த வழிபாடு நடைபெறவில்லை. அநேகர் எங்களுக்கு தொலைபேசியின் மூலமாக செய்திகள் மூலமாக நாங்கள் மிகவும் ஏமாற்றம் அடைந்து விட்டோம், ஏன் இதை நிறுத்திவிட்டீர்கள் என்று எங்களிடத்தில் கேட்டார்கள். சில தவிர்க்க முடியாத காரணங்களினாலே அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது. அதற்காக நாங்கள் வருந்துகிறோம். ஆனால் இன்று தொடங்கி கண்டிப்பாக இந்த காணொளி மூலமாக இந்த வழிபாடு நடக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நம்முடைய சீசன், நம்முடைய திருச்சபையினுடைய காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்கிறது என்று சொன்னால், வருகையின் காலங்களை எதிர்நோக்கி இருக்கின்றோம். அட்வென்ட் சண்டே சீக்கிரம் வரப்போகுது. ஆகவே அதற்கு வழியை ஆயத்தப்படுத்துகின்ற வண்ணத்தில் இன்றைக்கு நம்முடைய பாடல் குழுவினர் நல்ல பாடல்களை பாட இருக்கின்றார்கள். நீண்ட நாளைக்கு பிற்பாடு மீண்டும் பேராசிரியர் சத்தீசீலன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அதே போல அருமையான தம்பி ஜாஷ்வாவும் தம்பி ஷாபும் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். நல்ல பாடல்களை நீங்கள் கேளுங்கள். முதலாவதாக ஒரு மலையாள பாட்டை நாங்கள் பாட இருக்கின்றோம். ஏன் மலையாள பாடல் என்று உங்களுக்கு ஒருவேளை கேட்கலாம். இந்த மலையாள பாடல் ரொம்ப இனிமையாக இருக்குங்க கேட்கறதுக்கு. நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கேட்டீங்கன்னா தமிழ் பாடல் மாதிரியே தான் இருக்கும், பெரிய வித்தியாசம் இருக்காது தமிழுக்கும் மலையாளத்திற்கும். ஆகவே ஒரு நல்ல ஒரு மலையாள பாட்டை நாங்கள் உங்களுக்காக பாட இருக்கிறோம். இந்த பாடல் மிக மிக பழமையான ஒரு பாடல், பொது பாடல் இல்லை, இது பழைய பாடல். இந்த பாடலிலே இயேசு என்ற நாமத்தை குறித்து இந்த பாடல் சொல்கிறது. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், வானோர் பூதளத்தோல்லோர் அனைவருக்கும் பொதுவான, முழங்கால் யாவும் முடங்குகின்ற ஒரு நாமம் என்று பக்தன் பாடுகிறார். அது மாத்திரமல்ல, என்னில்லா பாவம், எத்தனையோ பாவங்களை எல்லாம் என்னை விட்டு நீக்குகின்ற ஆற்றல் இந்த நாமத்திற்கு உண்டு. இயேசு என்ற நாமத்தில் தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்பதை இந்த பாடல் ஆசிரியர் சொல். அது மாத்திரமல்ல, குருடர் முடவர் குஷ்டரோகி அனைவருக்கும் விடுதலை சுகம் தருவது இயேசு என்ற நாமத்தில் தான். ஆண்டவர் எத்தனை பேர்த்த சுகப்படுத்தாதீங்களா, அந்த இயேசு என்ற நாமத்தில் தான் நமக்கு சுகம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற வரை இந்த இயேசு என்ற நாமம் தான் நம்மை அதிசயவிதமாய் அற்புத விதமாய் நம்மை நடத்தும். அந்த நாமம் ஒரு அழகான நாமம், அந்த நாமம் ஒரு இன்பமான நாமம். இதைத்தான் இந்த பக்தன் பாடுகிறான். அந்த பாடலை நாங்கள் இப்பொழுது உங்களுக்காக பாடுகிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் என்று நான் நினைக்கிறேன். பாடலை கேளுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம், ஏழை எனக்கு இன்ப நாமம். இயேசு என்கின்ற இந்த நாமம் ஏழையான எனக்கு காதுகளிலே இன்பமாக ஒலிக்கிறது என்ற ஒரு பாடல். இந்த பாடலை கேளுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதி. அதிசயநாமம் ஏழையினிக்கின்பநாமம். நாமம் பக்த ஜனம் வாழ்த்தும் நாமம், எல்லா நாமத்திலும் மேலாய நாமம் பக்த ஜனம் வாழ்த்தும் நாமம்.
எல்லா முழங்காலும் மடங்கும் தன் தீருமும் பல்ல பத்மம் புல்ல நாமம் எல்லா முழங்காலும் முடங்கும் தன் கருமுள் பல்ல பத்மமுள்ள நாமம் ஷீரேஷு நாமம் அதிசய நாமம் ஏழு ஏழு கிண்பன் நாமம் நாமம் என்னமில்லா பாவம் என்னில் நின்று நீக்க என்மேல் அணிஞ்ச நாமம் அஞ்ஞன் என்ன மேலெழுத்து என்ன கோமாய் மாற்று தன்னை உன்ன தன்ன வந்த நாமம் ஐயன் என்ன மேலெழுத்து என்ன கோ மாற்று தன்னை தந்த வந்தியநாமம் ஷீரேஷு நாமம் அதிசய நாமம் ஏழு ஏழு கிம்ப நாமம் போச்சனம் கொடுக்கும் நாமம் பூத பாதிகர்க்கும் நானா வியாதிகர்க்கும் போச்சனம் கொடுக்கும் நாமம் குருடர்க்கும் உடவர்க்கும் குஷ்ட ரோகிகள்க்கும் எல்லாம் விடுதலை தள்ளும் நாமம் குருடர்க்கும் உடவர்க்கும் ரோகிகள்மெல்ல விடுதலை நல்கும் நாமம் ஷீரேஷு நாமம் அதிசய நாமம் ஏழு ஏனி கிம்ப 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 நாமம் ஷீரேஷு நாமம் அதிசய நாமம்